இவ்வளவு நாளாக எனக்குள்ள குற்ற உணர்ச்சி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக சரியா பயமாக இருக்கு. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கு. கொஞ்ச நாள் இப்போயிலிருந்து இது எப்போ என் வாழ்க்கையில் வந்துச்சோ அப்பிலிருந்து. இந்த ஆக்சிடென்ட் நடந்து 2 வாரத்துக்கு பிறகு அன்றைக்கு தான் என் கடைக்கு போனேன். இந்த பேக் புதுசா இருக்கு, வெள்ளை இருந்துச்சுன்னா நான் தான் அங்கடே அங்கே சொல்ல ஒன்று வச்சேன். இது ஒரு சாதாரண ரேடியோ டிவைஸ் தானே, இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இந்த டிவைஸை நான் உங்ககிட்ட கொண்டு போய் செக் பண்ணேன். அதில் 20 ஹெர்ட்ஸுக்குள்ளே டியூன் பண்ணுற மாதிரி ஒரு கீ இருந்துச்சு. அதை 13 ஹெர்ட்ஸுக்கு நான் டியூன் பண்ணும்போது ஒரு அலர்ற சத்தம் ஒன்று கேட்டுச்சு. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்னோம்லாவே தெரியுது. இதுக்கு உங்களை விட்டால் வேறு யார்ட்டையும் பெட்டர் சொல்யூஷன் கிடைக்குமான்னு தெரியலை. அதான் உங்கள்கிட்ட வந்தேன். எடிசனோட நிறைய கண்டுபிடிப்புகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அறிஞ்சிருக்க வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். எலக்ட்ரானிக் வாய்ஸ் ஃபினாமினன். இந்த கதை எடிசன் காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டு இந்த சினிமா படங்களில் வர மாதிரி ஆவிகளோட பேசுறதுக்கு எடிசன் கூட முயற்சி செஞ்சுருக்காரு. இந்த டிவைஸை கண்டுபிடிச்சது என்னமோ மேத்யூ மெனிங் என்ற இன்னொரு சயின்டிஸ்ட் தான். மேத்யூ மெனிங் காதுகளுக்கு கூட அந்த அதிர்வுகள் கேட்கல. அவர் ரெக்கார்டில் அதை பதிவு செஞ்சு கேட்குற போதான் அவரால் அந்த அதிர்வுகளை கேட்க முடிஞ்சது. நீங்கள் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த டிவைஸ் கூட அந்த மாதிரி ஒரு பர்பஸில் ட்ரைவ் பண்ணப்பட்டவர் வயசாக தான் இருக்கலாம். அப்படின்னா எதுக்காக இந்த டிவைஸ் எனக்கு கிடைக்கணும்? ஒருவேளை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக கூட இருக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டமாக கூட இது இருக்கலாம். சொல்லப்போனால் அந்த சத்தத்தை இதுக்கு முதல் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறத நான் கேட்டேன். அப்படின்னா எதுக்காக இந்த டிவைஸ் எனக்கு கிடைக்கணும்? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்துட்டேன். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாக கூட இருக்கலாம்.
ஒரு விளங்கி கொள்ள முடியாத பெரிய விஷயம். நான் பயப்பட்ட மாதிரி இந்த டிவைஸுக்கும் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் இந்த டிவைஸ் சொல்ல வர விஷயமே வேறு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு தெரியாமல் நான் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் தெரிஞ்சே என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ உயிர்களை காயப்படுத்தி கொண்டு தான் இருக்கணும்.